பனிரெண்டாம் வகுப்பு இயல் நான்கு இதில் வெற்றி பெற அப்படின்ற கவிதை பார்க்க போறோம். இதோடைய ஆசிரியர் சுரதா. கவிஞர் சுரதாவின் துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இப்பாடப்பகுதி. ஊமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படும் சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். அப்பெயரை பாரதிதாசன் மீது கொண்ட பற்றுதலால் சுப்புரத்தினதாசன் என மாற்றி அதன் சுருக்கமான சுரதா என்னும் பெயரில் மரபு கவிதைகள் எழுதினார். முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்னும் இதழை நடத்தியதோடு இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியுள்ளார். தேன்மலை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களை படைத்துள்ளார். ஒரு மார்க்ல நிறைய கேள்வி கேட்கலாம், சுரதாவின் இயற்பெயர் என்ன கேட்கலாம், காவியம் இதழை நடத்தியவர் யார் கேட்கலாம், எவ்வளோ கேள்வி நிறைய கேட்கலாம், சரிங்களா? அடுத்தது, இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராஜராஜன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். நுழையும் உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறு. உரைநடை என்பது மக்கள் பேசும் எளிய சொற்களாக, எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது. கவிதை என்பது அச்சொற்கள் எதுகை, மோனை, இயைபு, முரண், சந்தம் முதலிய யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது. சிறந்த படைப்புகள் உருவாக கல்வி பெரும் துணையாக நிற்கிறது. அதில் முதல் பாடல் மனப்பாடமும் கூட. விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. பனித்துளியும் மழையும் வேறு. புண் வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு. புகழ் வேறு செல்வாக்கு வேறு. காணும் கண் வேறு கல்வி கண் வேறு. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. இந்த வரிக்கு வரி பொருள் எப்பயுமே நம்ம பார்ப்போம் தானே, அதுக்கு பார்த்துட்டே போயிட்டே இருப்போம். விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. அப்படின்னா வானம் வேறானது. அந்த வான்வெளியில் சுற்றி வரும் நிலவும் சூரியனும் மேகமும் வேறு வேறானவை, இல்லைங்களா? முகில் அப்படின்னா மேகம், சரிங்களா? அடுத்த வரி, மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. அப்படின்னா கனிம வளம் உள்ள மண், மரம், செடி கொடிகள் வளர உதவும் மண் வேறு. மண் குட்டல் அல்குட்டல் அப்படின்னா மண் அல்லாதது, அதாவது மண்ணுடன் கலந்திருக்கும் மண் அல்லாத மணல். அப்ப தாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வேறானது, இல்லைங்களா? அடுத்தது, பனித்துளியும் மழையும் வேறு. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானிலையில தோற்றங்கள் வேறுபாடு இருக்கும் இல்லையா, பனியும் மழையும் வேறு வேறானவை, ரைட்டுமா? அடுத்து, புண் வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு. அதாவது விபத்தினால ஏற்படக்கூடிய புண், அதாவது காயம் அப்படி சொல்லுவோம்ல, அது வேற. தன் நாட்டுக்காக போரிட்டு விழுப்புண், அதாவது வீரப்புண், வீரத்தழும்பு, சரிங்களா? அந்த மாதிரி விழுப்புண் படுவது என்பது வேறு. அடுத்தது, புகழ் வேறு செல்வாக்கு வேறு. புகழ் அப்படின்னா நற்செயல்களால் உண்டாகும் புகழ் அப்படின்றது வேற. வாழ்வதற்கு தேவையான பொருள் முதலிய செல்வாக்கு வேறு, சரிங்களா? அடுத்தது, காணும் கண் வேறு கல்வி கண் வேறு.
அதாவது இந்த புற உலகத்தை பார்ப்பதற்குரிய கண்வேர், அகத்தை அளந்தறிய உதவக்கூடிய கல்வி கண் வேறு. சரிங்களா, அடுத்தது கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. அதாவது உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறானவை. உரைநடை என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது. இப்போ இந்த மொதல் பேராக்கு ஒரு தடவை முழுசா பொருள் சொல்லிடுறேன். வானம் வேறானது. அந்த வான்வெளியில் சுற்றி வரும் நிலவும் சூரியனும் மேகமும் வேறு வேறானவை. கனிம வளம் உள்ளது மண். மரம் செடி கொடிகள் வளர உதவும் மண் வேர். மண்குட்டல் அல் ஈக்குவல் டு மண் அல்லாதது. அதாவது மண்ணுடன் கலந்திருக்கும் மண் அல்லாத மணல், அதாவது தாதுக்கள், அது வேறானது. வானிலை தோற்றப்பாடுகளான பனியும் மழையும் வேறு வேறானவை. காயங்களினால் வரக்கூடிய புண் வேறு. போரில் கிடைக்கும் விழுப்புண் வேறு. நற்செயல்களால் உண்டாகும் புகழ் என்பது வேறு. வாழ்வதற்கு தேவையான பொருள் முதலிய செல்வாக்கு வேறு. புற உலகை பார்ப்பதற்குரிய கண் வேறு. அகத்தை அளந்தறிய உதவும் கல்வி கண் வேறு. உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறானவை. உரைநடை என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவதால் உண்டாகும். கவிதை என்பது எதுகை மோனை இயைபு முரண் சந்தம் முதலிய யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது ஆகும். சரிங்களா.